ஹலோ பிவிஎஃப். ஸோ குட் மார்னிங் டு ஆல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இங்கே சேஃபாக தாங்க இருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம லடாக் ரைடில் Day-3 இருக்கோம். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் இருக்கோங்க. ஸோ ஹைதராபாத்லேருந்து இப்போ நம்ம நாக்பூர் கிளம்பிட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா 8 AM, காலையில் 8 மணி ஆயிடுச்சு. நான் 6 மணிக்கு கிளம்புறதா சொல்லியிருந்தேன், பட் ஆனால் கிளம்ப முடியலங்க. ஆனால் இப்போது கிளம்பிடலாம், நோ இஷ்யூ. இப்போ நம்ம தானோஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெடியாகி நிற்கிறான். ஸோ வண்டி எடுத்துகிட்டு அப்படியே பறக்கலாங்க. இன்றைக்கி என்ன பிளான் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரன்னிங்லேயே பார்த்துக்கலாங்க. ஸோ போகிற வழியில் நாக்பூரில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத பாட்டு போவோம். நாக்பூர் தான் ரீச் ஆகுமா இல்லை நாக்பூர் தாண்டி போவோமாங்கிறது நமக்கே போனால் தான் தெரியும். ஸோ அப்படியே பறப்போம் கைஸ். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நம்ம தானோஸை ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்போ கிளம்பியாச்சுங்க. கரெக்டாக இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தோட அவுட்டரில் தாங்க இருக்கோம். அப்படியே மேப் போட்டு அப்படியே ஹைதராபாத்தோட அவுட்டர்லேயே போயிடலாங்க. பெட்ரோல் நேற்று இங்கே பக்கம் வந்ததுக்கப்புறம் தானங்க டேங்க் ஃபுல் பண்ணோம். ஸோ பெட்ரோல் ஃபுல்லாகவே இருக்குது, கம்மியாகிறப்போ அடிச்சுக்கலாங்க. எப்படியோ ஒரு நாக்பூர் கிட்ட போகிறப்ப நாக்பூருக்கு ஒரு 100 கிலோமீட்டர் முன்னாடி அந்த மாதிரி அடிக்கிற மாதிரி வரும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே போகிற உள்ள அடிச்சுக்கலாங்க. இப்போ வரைக்கும் நம்ம எவ்வளோ கிலோமீட்டர் சொல்கிறீங்க பார்த்திங்கன்னா 939. ஸோ 1000க்கு ஒரு 70 கிலோமீட்டர் கம்மியாக தாங்க ஓடிருக்கு. ஹைதராபாத் அவ்வளோதான் டிஸ்டன்ஸ் வந்துச்சு, நான் 1000 வரும் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் கிலோமீட்டர் அவ்வளோதாங்க வந்துச்சு. அப்படியே போயிட்டே மற்ற எல்லாத்தையும் பார்ப்போங்க. இன்னும் மார்னிங் டீ கூட குடிக்கலாங்க, அப்படியே ப்ரஷ் பண்ணிட்டு குளிச்சுட்டு கிளம்பி வந்துட்டேங்க. இனி போகிற வழியில் தான் ஏதாச்சும் லைட்டாக பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. வயிறு நல்லா ஒரு மாதிரி சுண்டி இழுக்குது, வயிறு வந்து நல்லா சுண்டி இழுக்குது, அப்படியே பசிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ஆனால் என் மனசுக்கு டீ குடித்தா போதும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டும் இருக்குது. ஸோ அப்படியே போகிற வழியில் எது கண்டுட்டோ அதை அப்படியே பண்ணிக்கலாங்க. எங்க கரெக்டாக இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த ரோட்டுக்கு ஒட்டியே தாங்க அந்த பைபாஸ் இருக்குது. ஆனால் அந்த பைபாஸில் வந்துட்டு அலோவ் பண்ணலங்க. ஏன்னு கேட்டால் லாரிக்கும் காருக்கு மட்டும்தான், ஃபோர் வீலர்ஸ் மேலே இருக்கிறது மட்டும்தான் அங்கே அலோவுடு அப்படின்னு சொல்லிட்டு டூ வீலர் அலோவ் பண்ணலங்க. சர்வீஸ் ரோட்டில் வேணால் போய்க்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. நானும் மேப் பார்த்து அந்த அதை அந்த பைபாஸ் போகிற வழியிலேயே போய் போயிட்டுருக்கேங்க. இங்கே பார்த்தா லெஃப்டில் ஏதோ குட்டி குளமா இல்லை எவ்வளோ பெருசு என்ன ஏதுன்னு தெரில, அப்படியே போயிட்டே இருக்குது. எனக்கு வந்துட்டு இப்போ ஹைவேயில் ஏறணுங்க, அங்கே மேலே போது பாருங்கள் ஒரு பைபாஸ், அதில் ஏறணும் அப்படின்னா நாக்பூர் போகிறதுக்கு ரொம்ப ஈஸியான வழிங்க. ஆனால் இந்த மேப் எப்படி காட்டுது இல்லை இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சிட்டிக்குள்ளே போய் போக சொல்லுதுங்க. ஹைதராபாத் சிட்டிக்குள்ளே போனால் வெளியே வரக்கெல்லாம் ரொம்ப டிராஃபிக்குங்க, லேட் ஆகிடும், ரொம்ப டிராஃபிக்கில் லேட் ஆகிரும். அப்போ பைபாஸ்லேயே அவுட்டரில் ஸ்டே பண்ணிட்டு அப்படியே போகலான்னு இருந்ததே சிட்டிக்குள்ளே போகக்கூடாதுன்னு தான். அதுலேயும் இப்படி பண்ணால் என்னங்க பண்ணுறது, டூ வீலர்ஸ் அலோடு இல்லை அலோடு இல்லைன்னு சொல்லி உள்ள கூட்டிகிட்டு போகிறாங்க. எனக்கே தெரியுதுங்க, போங்க நீங்கள் வேறு, டூ வீலர்ஸ் அலோடு இல்லைன்னு இவர் வேறு வந்து சொல்லிட்டு போகிறாரு. ஷோ கடவுளே, நம்ம நேரம் இப்போ மறுபடியும் சிட்டிக்குள்ளே போய் போகிற மாதிரி இருக்குங்க. இங்கே பாருங்கள் நாய்க்குட்டி மேயிற மாதிரி மாட்டுக்குட்டி மேய்ஞ்சிட்ருக்கு. சரி விடுங்க பிவிஎஃப், எப்படி இருந்தாலும் ஹைதராபாத்து வந்து அவுட்டர்லேயே போகிறக்கு உள்ளே போய் ஒரு 8 பார்த்துட்டு போன மாதிரி ஆச்சு. டைம் டிலே ஆனால் ஆகிட்டு போதுங்க, இன்னும் ஒரு 1 or 2 days எக்ஸ்ட்ரா டைம் எடுக்குங்களா? எடுத்துகிட்டு போட்டோம், சிட்டிக்குள்ளே போயே போவோங்க. தலைவலி பிடிச்சிருது பிவிஎஃப். இந்த மாதிரி நம்ம உள்ளே போய் வெளியே வர்றதுக்குள்ளே ப்ரெஷர் ஆகுது. ஆனால் அதுக்கு பதிலாக ஒரு மாற்று வழி நம்ம கண்டுபிடிக்கிறக்காக கஷ்டப்படுறோம் பார்த்தீங்களா, அதுக்கு நான் டிராஃபிக்குள்ளேயே போயிட்டு வந்துடலாங்க. அவ்வளோ ஸ்ட்ரகிளாக இருக்க வேண்டியது இருக்குது. காரை விடுவாங்களாம், பைக்கை விட மாட்டாங்களாம். ஒரு டோல் கீது அமௌண்ட்டை கீது வாங்கிட்டு விடலாம்லாங்க, ஏன்டா இப்படி பண்ணுறாங்களோ. ஆனால் இங்கே பாருங்களேன் ஹைதராபாத் ரோடு எப்படி மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்கன்னு. இது ஒரு சிட்டிக்குள்ளே இருக்க ரோடுங்க. அங்கே பாருங்கள் ரைட் சைடில் ஃபுல்லாக அழகழகாக ஒவ்வொரு மரத்தையும் வளர்த்தி நல்லா வச்சுருக்காங்க. ரோடும் நீட்டாக வச்சுருக்காங்க. நம்ம ஒரு 80 போயிட்டுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக என்ன சொல்ல ஒரு NH தான், அதாவது இதுவும் ஒரு NH தான் போட்டிருக்கு, ஏதோ சம்திங் NH 53 சம்திங் அந்த மாதிரி ஏதோ போட்டிருக்காங்க. பட் ஆனால் சிட்டியும் உள்ள நடுவில் கிராஸ் ஆகுதுங்க. ரோடு நல்லா தாங்க இருக்குது, அந்த NH கிடைக்காட்டியும் இந்த ரோடு நல்லா தான் இருக்குது. என்ன போய் வேறு எந்த டிராஃபிக்லேயும் சிக்காமல் இருந்தால் சரிதாங்க.
இங்கே பாருங்கள் கார்லாம் அடிச்சு உடங்கி கிடக்கு. ஏதோ ஆர்டிஓ ஆஃபீஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸா என்னன்னு தெரியல, ஆனால் இங்கே நிற்கிற கார் வெஹிக்கிள் எல்லாம் ஆக்சிடென்ட் தான் நிற்கிதுங்க. பெங்களூர் சிட்டியை விட ஹைதராபாத் சிட்டி மாசாக இருக்குதுங்க. இங்கே பாலம் பாருங்களேன், மூணு பாலங்க, நடுவில் மெட்ரோ பாலம்னு நினைக்கிறேன், கரெக்டாக தெரில, ஆனால் ரெண்டு சைடு பாலம், மூணு பாலம் இங்கே இருக்குது. அது மெட்ரோ பாலம் இல்லைங்க, மேலே இருக்கிறது நார்மல் பாலம் தான் போல, மேலே கார் போகுது பார்த்தங்க. எங்க இப்போ ஒரு பாலம் மாட்ட ஏறிச்சு, நானும் மேலே ஏறிட்டேன். இதில் டூ வீலர் அளவுடா இல்லையான்னு அவங்க எதுவும் போர்டு போடல, நானும் வந்துட்டேன். கரெக்டாக தான் போயிட்டுருக்கோன்னு மேப் காட்டுது. ஸோ கூகுள் மேப் காட்டின வழியில் தாங்க நம்ம போயிட்டுருக்கோம். ஆ ஏதோ சொல்கிறாருங்க. ஃபைனா இந்த வழியே நாட் அலோடா, யூடர்ன் போட்டு போகணுமா, செக் லெஃப்ட் இருக்குமா, ஓகே. ஆ டிராஃபிக் ஆகுதுங்க, எங்க இந்த வழியாகவும் வரக்கூடாதுங்களா, இதுக்கும் லெஃப்ட் எங்கேயோ இங்கே இருக்கு, அதை எடுத்துக்கோன்றாரு. ஸோ கடவுளே, ஏங்க இந்த வழியாக டூ வீலர்ஸ் அலோவ் பண்ணாமல், சரி பைபாஸில் வரவங்களுக்கு என்னச்சுக்காச்சும் விடலாம் இல்லைங்க, அதுவும் இல்லாமல் எங்கே இந்த ஹைதராபாத் சிட்டியில் எப்படி இருக்காங்க. ஷோ கடவுளே, எங்கேயோ இங்கே லெஃப்ட் இருக்குங்களாமாங்க, யாரோ ஒருத்தர் நம்மளை வீடியோ எடுத்துகிட்டு போகிறாருங்க. அவர் இது லெஃப்ட் விட்டுக்கு சொன்னார், ஸ்ட்ரைட்டாக போனால் ஃபைன் போட்டுருவாங்க அப்படின்னு. ஒரு பாலம் கிடச்சிது, மேலே போயிட்டு சந்தோஷமாக வந்தேன், அது இவங்களுக்கு பொறுக்கலையா, தேவையில்லாமல் ஃபைன் கட்ட வேண்டாம் தான் கீழே இறங்கணும். ஆனால் மேலே பாலம் சூப்பராக இருந்துச்சுங்க, மொத்த ஹைதராபாத் சிட்டியும் இந்த பாலத்தை வச்சு தாண்டியிருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி போட்டு கொடுத்தனால பார்த்தீங்கன்னா கீழே வண்டிங்க நிறையா போகுது, இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக போயிட்டுருக்காங்க. மேப்பில் ஒரு ஏரியா ரொம்ப ரெட்டு ரெட்டு என்ன சொல்ல ரெட் அலர்ட்டோட காட்டுது, ரொம்ப டிராஃபிக் இருக்குன்னு. ஸோ அங்கே எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரில, அப்படியே போயிட்டே இருக்கும். லடாக் 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 டெல்லி லடாக். ஆ ஐயோ, அவர் பேசுகிறத வேற புரியலிங்க, எங்கே போகிறீங்கன்னு கேட்டார்னு தோணுச்சு, லடாக்குங்க டெல்லி தாண்டி அப்படின்னு சொல்லி ஒரே வாரத்தில் முடிச்சிட்டேன். அவர் பேசுகிறது எனக்கு புரியணும் இல்லை, அதுக்கு நான் கிளியராக பதில் சொல்கிறக்கு, நான் வர்ற கஷ்டம் எனக்கு தாங்க தெரியும். மேப் காட்டுறத தவிர வேறு வழியும் இல்லைங்க, பாலத்து மேலேயே போயிருந்துருக்கலாம். ஐயோ அந்த டிராஃபிக்கை பாருங்களேன், எத்தனை வண்டி நிற்கிதுங்க. டிராஃபிக்லேருந்து வெளியே போகிறக்க எப்படின்னு ஒரு மணி நேரம் ஆகும், ஒரு மணி நேரம் தாண்டி. இதில் என்ன பயம்னா, டிராஃபிக்கில் யாராச்சும் நம்மளை வந்து இடிச்சு நமக்கு இது கீழே விழுந்தோம்னா அவ்வளோதாங்க, நம்மளை பார்த்துக்கிற கூட ஆள் கிடையாது. நினச்ச மாதிரியே வந்து ஒருத்தர் இடிச்சிட்டாருங்க பின்னாடி. என்ன ஆச்சுன்னு கூட நின்று பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு இடம், அதெல்லாம் கீழே சாயில லெஃப்ட் சைடு அவங்க ஃபுல்லாக விட்டு லெஃப்ட் ரைட்னு பூந்து பூந்து போயிட்டுருக்காங்க. இங்கே போலீஸ்காரங்க பாருங்க, இவங்களுக்கும் ஒயிட் யூனிஃபார்ம் தான், நான் டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. இங்கே மழை வந்துன்னு நினைக்கிறேங்க, பில்டிங் இடிஞ்சிருச்சு. ஆமாங்க, பில்டிங்கே இடிஞ்சிருச்சு சம்திங் மழைனால. ஏடிசி அப்படின்னா ஆட்டோமேட்டிக் டிராஃபிக் கண்ட்ரோலாக சிக்னல் போட்டாங்க. பெங்களூருக்கு ஹைதராபாத் சலைச்சவங்க இல்லைன்னு சொல்லி டிராஃபிக்கில் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இன்னும் இங்கே சர்வீஸ் ரோடு என்ன அந்த பாத்வே நடக்கிற பாத்வேலாம் இல்லை, இருந்திருந்தால் இவங்களும் அது மேலே விட்டு போயிருந்துருப்பாங்க. யாருங்களா சிக்னல் போடவே இல்லை, ஆனால் அவங்க எங்கே போய் நிற்கிறாங்கன்னு பாருங்கள் எல்லோரும்.
போலீஸ்காரங்கன்னு சிக்னல் காட்டுறாரு. ஆனால் இவங்களாக ஒரு முடிவு எடுத்து போய்க்கிறாங்க. சரி, மேபி சிட்டி லைஃப்னால் இப்படி தான் இருக்குமோ என்னவோ. ஹைதராபாத் சிட்டி வேறு லெவலில் இருக்குங்க, ரொம்ப பெருசு. நான் எக்ஸ்பெக்ட் கூட பண்ணல இவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படின்னு. பெங்களூர் மாதிரி நல்ல பெரிய ஒரு சிட்டிங்க. ஒரு மணி நேரம் ஆச்சுங்க டிராஃபிக் தாண்டலான்னு ட்ரை பண்ணி. இன்னும் ஒரு நாள் ஹைதராபாத்தோட டிராஃபிக் வந்து தாண்ட முடிலங்க. ஹைதராபாத் சிட்டியை விட்டு அவுட்ரு வந்துட்டோங்க. எனக்கு தெரிஞ்சு இதான் அவுட்ரு என்னச்சு ப்ளா ப்ளா ப்ளா. ஸ்ரீநகர் எல்லாத்துக்கும் வழி தான் போட்டிருக்கு, மேப்லேயும் வந்துருச்சு. இங்கேயும் வண்டிகள் நிறையா போயிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் இது தாங்க என்னச்சு. இது வரக்குள்ளே நான் பட்டப்பாடு எனக்கு தாங்க தெரியும் என்னச்சுக்கு. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரங்க கரெக்டாக சிட்டிக்குள்ளேருந்து வெளியே வர்றதுக்கு, சிட்டிக்குள்ளே இருந்து மட்டும் வர்றதுக்கு. இப்போ தான் அவுட்ரு வந்திருக்கோம். ஆனால் அவுட்ருலேயுமே பார்த்தீங்கன்னா என்னாச்சில் இன்னுமே பார்த்தீங்கன்னா வண்டிகளாக நிறையா போயிட்டு தான் இருக்குது. உங்களுக்கு முன்னாடி பார்த்தாலே தெரியும் நிறையா வண்டி நின்றுருக்குது, சிக்னல் இருக்குது இங்கேயும். ஹைதராபாத் சிட்டி அவ்வளோதான் பிவிஎஃப். ஸோ இதுதான் ஹைதராபாத்தோட அவுட்டர் இன்சைடு எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். எப்படியோ ஒரு ஹைதராபாத்துக்குள்ளேயே பூந்து வந்துட்டோம். பெங்களூர் மாதிரி அது ஒரு பெரிய சிட்டிங்க. எனக்கு இது இப்போ தான் தெரிஞ்சு. ஃபஸ்ட்டே ஹைதராபாத் ஒரு பெரிய சிட்டின்னு தெரியும், இருந்தாலும் நேரில் நான் இப்போவே பார்த்து எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேங்க. இனி அப்படியே என்னச்சில் ஏறுவோம், ஏதாச்சும் டீ காஃபி அது மாதிரி ஏதாச்சும் குடிச்சிட்டு இல்லை பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அப்படியே போகலாங்க. செம்ம டயர்ட் ஆயிடுச்சு இந்த இதுக்குள்ளே வந்ததில். ஸோ வாங்க பிவிஎஃப் அப்படியே கண்டினியூ பண்ணுவோம், அப்படியே நாக்பூர் பார்த்து பறப்போங்க. பிவிஎஃப் இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக சொல்லணும்னா கரெக்டாக எப்படி சொல்ல, நாக்பூருக்கு ஒரு 380 கிலோமீட்டர்ஸ் முன்னாடி இருக்குங்க. இன்னொரு 380 கிலோமீட்டருக்கு இங்கே பாருங்களேன். இது காலையில் டைம் பாருங்கள், காலையில் 11:15. இருந்தும் கிளைமேட் பார்த்தீங்கன்னா பங்கமாக இருக்குங்க. மேலே பார்த்தீங்களா, தெரியுதா உங்களுக்கு வானமெல்லாம் அப்படியே வேறு லெவலில் கிளைமேட்டாக இருக்குங்க. ரோடு பார்க்குறக்கெல்லாம் சூப்பராக இருக்குதுங்க. ஸோ உங்களுக்கு விஷன் நல்லாவே கவர் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்களேன், சூப்பராக இருக்குங்க. மழை வரல, மழையில் ஒரு துளி கூட பெய்யலைங்க. ஆனால் சூப்பராக இருக்குங்க கிளைமேட்டு, மழை பெஞ்ச மாதிரி. லெஃப்டில் ஃபுல்லாக க்ரீனிஷாக சூப்பராக இருக்குதுங்க பார்க்குறக்கே. ஃபுல்லாக நேஷ்னல் ஹைவேஸ்ன்னு சொல்லிட்டு வேறு லெவலில் பண்ணி வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஸ்பீட் லிமிட் போட்டிருப்பாங்க தெரியுங்களா, ஒரு இடத்துல எப்போவுமே 80-40 அப்படின்னு. இந்த ரோட்டுக்கு வந்து 100 போட்டு வச்சுருக்காங்க. அப்போது ரோடு எந்தளவு ஃப்ரீயாக இருக்கும் அப்படிங்கிறத நினச்சி பாருங்களேன். அண்ட் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு மாதிரி இல்லாமல் ரோட் சைட்லேயே பியூசி சர்டிஃபிகேட் எடுக்கிறக்கு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இப்போது நம்ம பொல்யூஷன் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வரணுங்க அதர் ஸ்டேட்டுக்கு வரப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா. ஆனால் சிலர் எட்டு வராமல் மறந்துட்டு வந்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி என்எச்சில் வந்து அவங்களே உட்காந்துருக்காங்க, இந்த மாதிரி ஆவணியில் அங்கங்கே உட்காந்துருக்காங்க. ஸோ நம்ம அவங்கக்கிட்ட வந்து தாராளமாக எடுத்துக்கலாங்க. ஸோ அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஜஸ்ட்டு இன்டிமேட் பண்ண, இது மாதிரி நிறையா பேர் தெரியாமல் இருப்பீங்க. ஆக்சுவலாக எனக்குமே என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி நார்த் இந்தியாவில் போயிட்டீங்கன்னா பொல்யூஷன் சர்டிஃபிகேட்லாம் எடுக்கிறது கஷ்டம்னாங்க. பட் நார்த் சைடு ரொம்ப ஈஸி, நம்ம ஊரை கம்பேர் பண்ணுறப்போ பைபாஸ்லேயே உட்காந்துருப்பாங்க, ஈஸியாக நம்ம எடுத்துக்கலாங்க. பிவிஎஃப் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மழை வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இவ்வளோ நேரம் மழை இல்லை, அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் தூரம் வந்ததையுமே கொஞ்சம் மழை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ கொஞ்சம் மழையை தாண்டிட்டு பிளாகை கண்டினியூ பண்ணலாங்க. பிவிஎஃப் ஒரு 5 கிலோமீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா மழை டக்குன்னு நின்றுச்சுங்க. அவ்வளோதான், ஒரு 5 கிலோமீட்டருக்கு தான் மழை பேஞ்சுது. பெரிய மழைன்னு சொல்ல முடியாது, ஆனால் மழை தாங்க நல்லாவே பேஞ்சுது. ஆனால் அந்த 5 கிலோமீட்டர் தான், அந்த 5 கிலோமீட்டருக்கு பார்த்திங்கன்னா டக்குன்னு நான் என்ன பண்ணுறேன்னா நல்லா ஒரு அழுத்தழுத்தி தாண்டிட்டேங்க அந்த 5 கிலோமீட்டரை. ஏன்னா அங்கே ஸ்லோ பண்ணி தேவையில்லாமல் நின்னோம் அப்படின்னா நமக்கு தான் டைம் வேஸ்ட்டு. மழை பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் தாங்க இருக்கும், நம்ம அந்த க்ளவுடை வச்சு டிசைட் பண்ணிக்கலாங்க எவ்வளோ தூரம் வந்துட்டு மழை வரும் அப்படிங்கிறத வந்து நம்ம அந்த க்ளவுடை வச்சு டிசைட் பண்ணிக்கலாம். அது இப்போ கொஞ்சம் குட்டி மேகம் அப்படின்னா கம்முன்னு நம்ம பாஸ் ஆகி போகிறது தாங்க பெட்டர். ஸோ நம்ம அதை பார்த்துட்டு நம்ம நின்றுருந்தோம் அப்படின்னா நமக்கு தான் டைம் வேஸ்ட். அது வந்து கொஞ்சம் நேரம் ஆக போகிறக்கு அந்த டைம் நம்ம ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். ஒரு 5 நிமிஷம் நலஞ்சோம் அப்படின்னா கூட 5 நிமிஷம் நலைய மாட்டோம், டக்குன்னு அப்படியே போயிடலாம் அப்படின்னு சொல்ல வரேங்க, அவ்வளோதாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 40 அப்படின்னு லிமிட் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இடம் சம்திங் ஏதோ ஒரு முக்கியமான பிளேஸாக இருக்கலாம்ட்டு நீங்கள் அந்த மாதிரி 14 போட்டிருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் பார்த்தோம்னா ஹைவேலே 100 அப்படின்னு போட்டிருப்பாங்க. இங்கே பார்த்தீங்களா 100 போய்க்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு இடம் ஒவ்வொரு மாதிரிங்க. இதை
என்னங்க கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க, இங்கே 16 போட்டிருக்காங்க, அதை ஒட்டின போர்டில் 14 போட்டிருக்காங்க. ஆக்சிடென்ட் ஜோன் ஒன்று ஏதோ ஒன்றை வைக்கணும். 100 போன உடனே எப்படிங்க எல்லோரும் 60 வந்து மறுபடி 40 வந்து எனக்கு பொருள். சரி விடுங்க, அவங்க இந்த ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் எப்படி வச்சுட்டு போகிறாங்க, நம்ம ஆவரேஜ் ஸ்பீட்லேயே நம்ம போய்க்கலாங்க. பிவிஎஃப் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நிம்சா பாத்துங்க அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்டில் தான் நம்ம இப்போ இருக்கோம். ஸோ இந்த ஊரோட என்எச் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு, ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் ஒரு என்எச் மட்டும் போட்டிருக்காங்க, வேறு எதுவுமே இல்லை. இந்த பக்கம் ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட், நமக்கு நல்லா மேலன்ஸ் ஃப்ளோப்பாக இறங்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ அங்கேருந்து பார்க்குறப்ப தெரியுது ஃபுல்லாகவே ஒரு ஃபாரஸ்ட்டு, வெறும் மரம், வீடுகளே இங்கே காணுங்க, வேறு லெவலில் இருக்குங்க இந்த ரோடு. இங்கே ஃபுல்லாக பாருங்கள் வயலாக இருக்குது, நெல் குத்தி வச்சுருக்காங்க. ஸோ நார்த் சைடு ஃபுல்லாக வயல் இருக்குதுன்னு சொல்கிறது, ஐ மீன் இப்போ தாங்க நான் பார்க்குறேன். நல்ல ஒரு லொக்கேஷனுங்க, தனியாக ட்ரைவ் பண்ணுறதுக்கு வேறு லெவல் இருக்குது. சோலோவாக வந்ததுக்கும் செமையாக தாங்க இருக்குது. அப்படியே தனியாக பொறுமையாக பார்த்துட்டு ரிலாக்ஸ்டாக போயிட்டுருக்கோங்க. எந்த ஒரு யோசனையும் இல்லை, மைண்டில் டிப்ரெஷன் எல்லாமே போயிடுச்சுங்க. பிவிஎஃப் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த கார் முன்னாடி ஒரு போது பார்த்தீங்களா, அந்த காரில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பையன் வந்துட்டு அழகாக நம்மளையே பார்த்துட்டு போயிட்டு இருந்தாங்க. அவனுக்கு சாக்லேட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் நின்று பேக்லேருந்து சாக்லேட் எடுத்தாங்க. அவனுக்கு போய் இந்த சாக்லேட் கொடுக்கலாங்க, கேண்டி கொடுப்போம். நான் இதை நான் சாப்பிட்றதுக்காக அப்படியே வாங்கி வச்சேன். அந்த பையன் டாட்டா காட்டிட்டு அப்படியே கொடுத்துட்டு வரலாங்க. இப்போ பார்த்தீங்களா பையன் க்யூட்டாக இருக்காங்க. அழகா இருக்காங்க. டாடா, ஹாய் ப்ரோ, பாய் பாய். செம்ம கியூட்டுங்க அந்த பையன். அவன் செம்ம ஹாப்பியா இருப்பான் சாக்லேட் கொடுத்ததுல. நானும் ஒரு குழந்தைதான், எனக்கும் வாங்கி சாப்பிடணும்னு ஆசை இருக்காதா. நான் வாங்கினுங்க ஒரு 4-5 சாக்லேட் வாங்கி வச்சேன் உனக்கு. அவனை அந்த குழந்தைய பார்த்ததையுமே செம்ம க்யூட்டாக இருந்தாங்க. எங்கள் அக்கா பையன் ஆதி மாதிரியே இருந்தான், எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அவனை பார்க்கும்போது. அதனால தான் அவனுக்கு ஒரு சாக்லேட் கொடுத்தேங்க. செம்ம அழகில்லைங்க அவன், அப்படியே பொம்மை மாதிரி இருந்தாங்க, வேறு லெவலில் இருக்கும். குட்டி பையன் க்யூட்டாக இருந்தாங்க. அவங்க சாக்லேட் கொடுத்தப்ப செம்ம ஹாப்பி ஆகிட்டான். பிவிஎஃப் இந்த இடம் கரெக்டாக எந்த ஊர்னு தெரிலங்க, பட் ஆனால் இந்த ஹில்ஸ் பாருங்களேன், இது வந்து ஒரு மலையே இல்லைங்க, வெறும் பாறைகளை வந்து மேலே 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 இந்த கல்லுகள்லாம் கொட்டி வச்சா எப்படிங்க இருக்கும், அது மாதிரி பெரிய பாறைகளை கொட்டி வச்ச மாதிரி இருக்குதுங்க. இதில் வந்து ஒரு பிளெயின் அப்போ இதே கிடையாது, ஒரு ஹில்ஸே கிடையாதுங்க, ஃபுல்லாக பெரிய பெரிய பாறைகளை கொட்டி வச்ச இடம் மாதிரி இருக்குதுங்க பார்க்குறக்கு. ஐ மீன் அப்படி தான், அதுதான் பெரிய பெரிய பாறைகளாக தான் குமிச்சு வச்சுருக்காங்க. இது எப்படிங்க பாசிபிள், அது ஒவ்வொரு பாறையும் பெருசு பெருசாக இருக்குங்க. ஏதோ கல் ஜல்லிக்கல்லுகள்லாம் கொட்டி வச்ச மாதிரி ஃபுல்லாக ஒரு பெரிய பெரிய பாறைகளாக கொட்டி வச்சுருக்காங்க. எனக்கு இதை பார்த்ததையுமே என்னடா டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஃபீல் ஆயிடுச்சுங்க. அந்த பக்கம் அப்படி தான் இருக்குது, ரைட் சைட்லேயும் அப்படியே தாங்க இருக்குது. உங்களுக்கு தெரியுதுங்களா பார்க்குறக்கு? ஸோ இது என்னம்மா, என்ன இது, என்ன ஹில்ஸா இல்லை ஒன்றும் எனக்கு தெரிலங்க, ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுங்க. இந்த மாதிரிலாம் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என் லைஃப்பில் பார்க்குறேங்க. ஏதோ பாறைகளை பாறைகளாக கொட்டி கொட்டி வச்சுருக்க மாதிரி இருக்குங்க. இது ஆளுகளாக கொட்டி வச்சதா இல்லை நேச்சரே இப்படி தானா அப்படின்னு தெரிலங்க, வேறு லெவலில் இருக்குங்க. எங்க நான் சொன்ன பார்த்தீங்களா, நம்ம போகிற வழியில் வந்துட்டு ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் போக வேண்டிய இடம் வரும்னு நிறையா பேர் சொன்னாங்க. எனக்கு அப்போ தெரிலங்க, இப்போ தான் புரியுது. இந்த இடம் பாருங்களேன், ஃபுல்லாகவே வெறும் ஃபாரஸ்ட் மட்டும்தாங்க இருக்குது. நடுவில் தான் நம்ம போயிட்டுருக்கோம், வேறு எதுவுமே கிடையாது. இங்கே ஒரு கடை கிடையாது, ஊர் கிடையாது, ஒன்றுமே இல்லைங்க. மலைக்கு நடுவில் ரோடு குடஞ்சி போட்டிருக்காங்க. உங்களுக்கு தெரியுதுங்களா இது, ஹில்ஸ் கூட நடுவில் குடஞ்சி போட்டிருக்கிறது. இதாங்க இந்த மாதிரி போடுற ரோடு. இது எங்கே போகிறோம், நாக்பூர் கிட்டங்க. நாக்பூருக்கு ஒரு 200 கிலோமீட்டருக்கு முன்னாடிங்க. உண்மையிலேயே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட்டு, வெறும் பாறை பாறைக்கு நடுவில் ரோடுங்க. ரோடும் சூப்பராக இருக்குது. இது லாரியெல்லாம் போகிறதுக்கு தாங்க ரொம்ப கஷ்டப்படுது. நல்லா ஹில்ஸ் ஆட்டம் நல்லா மேலே ஏறுதுங்களா, அதனால் லாரியெல்லாம் வந்துட்டு இழுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்லோவாக ஏறுறாங்க. ஆர்டிஓ செக்கிங் போல் லாரிகள் எல்லாத்தையும் ஓர போடுறாங்க. நம்ம டாட்டா கட்டிட்டு வந்துட்டேங்க. ஓ பாருங்களேன், எவ்வளோ பெரிய லாரி, அதுக்குள்ளே எவ்வளோ கஷ்டப்பட்டு ஓட்டிகிட்டு வருவாங்களோ. சூப்பர் இருக்கு, வேறு மாதிரி இருக்குங்க.
இது மாதிரி நம்ம லடாக் ரைட் போகிறோம் அப்படிங்கிறது எல்லோரும் பார்க்குறப்ப எல்லோரும் ஒரு என்கரேஜ் பண்ணுறாங்க, ஒரு அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. இது மாதிரி அதெல்லாம் ஒரு புது ஃபீல் வேறு லெவலில் இருக்குங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ இங்கே பாருங்களேன், வேறு ஸ்டேட்டு வேறு ஆள், அவர் நினச்சிருந்தா நிப்பாட்டியிருக்கலாம், ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கலாம், ஆனால் போயிட்டு வாங்கன்னு அப்படியே பாய் சொல்லிட்டு அனுப்பிச்சுட்டாரு. இதெல்லாம் ஒரு நல்ல தனி ஃபீலுங்க. இதெல்லாம் எல்லாருமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும் பிஎஃப். நீங்களும் எப்போ உங்களுக்கு தோணுனாலும், உங்களுக்கு லடாக் போகணுன்னாலும் சரி, டெல்லி போகணும்னு தோணுச்சுன்னா, ரோடு வேஸில் கண்டிப்பாக ஒரு டைமாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள். கஷ்டம்தான், உடம்பு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்லாம் வந்து ரொம்ப வீக் ஆகுதான், பட் ஆனால் அவ்வளோ ஒன்றும் டயர்டாகாது. நீங்கள் நினச்சா கண்டிப்பாக பண்ணலாம் பிஎஃப். அதான் உண்மை. மனசார நம்ம நினச்சி ஹாப்பியாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக ஒரு டயர்டாகவோ உடம்புக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாதுங்க. நம்ம தான் இந்த கிரிக்கெட் விளாட்றது இல்லைங்களா, இல்லை ஃபுட்பால் விளாட்றது இல்லையா, அந்த மாதிரி தான். அது விளாண்டா கைகால் டயர்டாகவும் தெரியும், தெரிஞ்சும் நம்ம விளாட்றோம் இல்லைங்க. அது மாதிரி தான் இது ஒரு ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செம்ம ஹாப்பியாக இருக்குங்க. அண்ட் இதில் வேறு லெவல் ரோலாக இருக்குங்க. உண்மையிலேயே பிடிச்சிருக்கு எனக்கு ரொம்ப. எந்த அளவுக்கு ஒரு ஃபாரஸ்ட்டு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பாருங்களேன். இது நேஷனல் NH-44, ஆனால் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சுற்றியும். இது தாங்க எல்லோரும் சொன்னது, இது மாதிரி போகிற வழியில் ஃபாரஸ்ட் வந்தால் ஸ்டே பண்ண முடியாது, இந்த ரோடெலாம் சீக்கிரம் தாண்டிக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. நான் இப்போ ரியலைஸ் பண்ணுறேங்க, இதெல்லாம் வேறு லெவலில் இருக்குங்க. இது ஒரு குட்டி கிராமம்னு வச்சுக்கோங்களேன், இங்கே ஒரு 100 வீடு இருக்கும்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஆனால் இவங்க லைஃப் நினச்சி பாருங்களேன், வேறு லெவலில் இருக்குங்க. அவங்களுக்குன்னு ஒரு கோயில் நீட்டாக வச்சுருக்காங்க. இங்கேருந்து டெல்லி 1271 கிலோமீட்டருங்க. இங்கே பாருங்கள் பிவிஎஃப் வேறு லெவலில் இருக்குதுங்க. சுற்றியும் மலை, அதுக்கு நல்ல ஒரு 100 வீடு இந்த கிராமம் மட்டும்தான் அவங்களுக்கு. இந்த பக்கம் ஒரு 30-40 கிலோமீட்டருக்கு எந்த ஊரும் இல்லை. இன்னும் இந்த பக்கம் இன்னும் எத்தனை கிலோமீட்டர் போகணுன்னே தெரிலங்க. ஆனால் உண்மையிலேயே சூப்பராக இருக்குதுங்க. பிவிஎஃப் சாப்பிட்டு கிளம்பியாச்சுங்க. ஷாலு பஞ்சாபி ஃபேமிலி தாபா, இந்த தாபாவில் தாங்க சாப்பிட்டோம். இங்கே பார்த்தீங்களா, வரிசையாக கட்டல் கட்டலாக போட்டிருக்காங்களாங்க. அந்த கட்டலில் தாங்க உட்காந்து சாப்பிட்டேன். நல்ல ஃபீலுங்க, புதுசாக இருந்துச்சு. இது மாதிரி நம்ம ஊர்லேயும் சில பஞ்சாபி தாபாலாம் இருக்குது, இந்த கட்டலில் உட்காந்து சாப்பிட்றது. இருந்தாலும் உண்மையாகவே அவங்களோட கல்ச்சருக்குள்ளே அவங்க ஊர்லேயே வந்து சாப்பிட்றது வேறு லெவல் ஃபீலுங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம லடாக் ரயிலே இதுதான் ஃபஸ்ட் டைம் பெட்ரோல் அடிக்கிறதையே நான் ரெக்கார்ட் பண்ணுறேன்னு நினைக்கிறேங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் பெட்ரோல் பம்பில் அடித்த எதையுமே நான் ரெக்கார்டே பண்ணல. தேங்க்ஃபுல்ண்ணா. எங்கே போனாலும் தமிழ்லேயே தாங்க பேசிகிட்ருக்கேன். ஹோட்டலில் நடந்த கூத்தெல்லாம் கேட்டால் நீங்கள் சிரிச்சிருவீங்க. நான் நெக்ஸ்ட் டைம் ஹோட்டல் போகிறப்போ ரெக்கார்ட் பண்ணுறேன் பாருங்கள். அங்கே என்ன நடந்துச்சு தெரியுங்களா, ஹோட்டல் போயிட்டு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டேன். நான் என்ன இருக்குன்னு கேட்டது அவருக்கு புரிஞ்சிருச்சு, ஆனால் என்ன இருக்குதுன்னு அவர் சொன்னது எனக்கு புரியலைங்க. நான் கேட்டேன், பிரியாணி இருக்கா, இல்லை ஃப்ரைட் ரைஸ் இருக்கா, சிக்கன் ரைஸ் இருக்கா, இல்லை ரொட்டி இருக்கா, ஆ இருக்குன்னாங்க, ஆ அதை கொடுங்க, கிரேவி மஞ்சூரியன் இருக்கா அப்படின்னு, இல்லை அப்படின்னாங்க. என்ன இருக்குன்னு, பட்டர் சிக்கன் அப்படின்னாங்களா மஞ்சூரியன் சொன்னதுக்கு, சரி அதுவே கொடுங்க அப்படின்னு கம்முன்னு வாங்கிட்டேங்க. வேறு என்ன கேட்குறதுன்னு எனக்கே தெரிலங்க. நமக்கு ஹிந்தி தெரியாதது ரொம்ப நார்த் இந்தியா சைடில் வந்து மானமே போதுங்க. ஃபோன்பே 20 ருபீஸ், 820 ருபீஸ் ரவுண்ட். ஓகே, 800 ரூபாய்க்கு டேங்க் ஃபுல்லாகிடுச்சுங்க. ஆபா, ஹோட்டலில் இப்படி தாங்க மானம் போச்சு. என்ன சாப்பிட்றேன்னு தெரியாமே நானும் சரி கிடச்சதை வாங்கி சாப்பிட்டு விட்டுட்டேங்க. ம், பையா பையா பெய்டு பையா, 820 பெய்டு. நான் அதைத்தானலாம் சொல்லிட்டுருக்கேன் ரொம்ப நேரமாக, 820 பெய்டுன்னு. அவ்வளோ நேரம் சொல்ல 820 பே பண்ணிட்டியான்னு கேட்டிங்கன்னா நான் இங்கே தான் போவேன். எனக்கு தான் ஹிந்தி தெரியாது, உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது, நான் என்ன தான் பண்ணுவேனோ. ஓகே பையா, பாய் பையா. சிரிப்பு பாரு, பிறந்தநாள் சிரிப்பு. அவ்வளோதாங்க, மறுபடியும் ஹைவே சேரிட்டோம். இங்கேருந்து இன்னொரு நாக்பூர் ஒரு 150 கிலோமீட்டர் என்னமோ வருதுன்னு நினைக்கிறேங்க. ஸோ நாக்பூரையும் தாண்டி அப்படியே டக்குன்னு ஃபுல்லாக ஒரு எவ்வளோ தூரம் இந்த ஃபியூல் போதோ அவ்வளோ தூரம், அதாவது ஒரு 7:30 8:00 வரைக்கும் வண்டி ஓட்டலாங்க.
வீடியோ ஆல்ரெடி காலையிலேயே அப்லோட் பண்ணிட்டேன். தம்ப்நெயில் டைட்டில் எல்லாமே இப்போ போஸ்ட் பண்ணியாச்சு. 5 மணிக்கு இன்றைக்கி வீடியோ வந்துடும், Day-3. அதாவது இன்றைக்கினா இந்த வீடியோ நாளைக்கு வரும். அப்போ உங்கள் நீங்கள் பார்க்குறவங்களுக்கு நேற்று வீடியோக்கு போட்டு விட்டாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி கணக்கு தான். வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம கிளம்பியாச்சு, ஹைவேஸில் ஏறிட்டோம். அந்த அழகான ரோட்டில் தாங்க போயிட்டுருக்கோம். இந்த அழகான ரோடை பார்க்கும்போது எனக்கு இப்படியே ட்ராவல் பண்ணிட்டே இருக்கணும்னு ஆசைங்க. என்ன காசு தான் பத்தாது, ஆல்ரெடி நல்லாவே கரைஞ்சிக்கிட்டு இருக்குது. நம்ம தனியாக வந்தனால நினச்சதை விட எக்ஸ்பென்ஸ் நல்லா அதிகமாக போகுதுங்க. எனக்கு ஏதோ மழை ரொம்ப பெருசாக வரும்னு தோணுதுங்க. என்ன ஆக போகுதுன்னு தெரில, பார்த்துக்கலாம். பிவிஎஃப் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மழை வந்துச்சு அப்படின்னா ரெயின் கோட்டை போட்டுட்டு கேமராவில் மொபைலில் தூக்கி உள்ளே வச்சுட்டு நீட்டாக பாஸ் ஆகிடலாங்க. நாக்பூர் தாண்டியே ஆகணும் இன்றைக்கி. ஏன்னா நாக்பூர் தாண்டி கொஞ்சம் தூரம் போய் ஏதாச்சும் ஒரு ஊரில் ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு நைட் அந்த மாதிரி ஆக்ராவாச்சு போகணுங்க. ஆல்ரெடி நம்ம போகலாம். ரொம்ப ஸ்பீடாக ரஷ் பண்ணிட்டு போனால் பிளாகும் எடுக்க முடியாது, ஸ்பீடாக போனால் பெருசாக ஒன்றும் எஃபெக்டிவாக இருக்காது. அதனால தாங்க இந்த கஸ்டமர் கேர் கால் வேறு. சஸ்பெக்ட் ஸ்பேம், சஸ்பெக்ட் ஸ்பேம்னு, அதுதான் சஸ்பெக்ட் ஸ்பேம்னு வருது. அதை ஏன் கால் அலோவ் பண்ணிட்டு கம்முன்னு அதை பிளாக் பண்ணி விட்டுற வேண்டியதாங்க. என்ன சில சமயம் ஏதாச்சும் ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணாலோ இல்லை ஏதாச்சும் ஓடிபி எந்த காலுக்குமே வராது, அதை டோட்டலாக பிளாக் பண்ணிட்டேன். அந்த ஒரு ரீசனில் தாங்க. காற்று சரியான காற்றுங்க, கிளைமேட் வேறு லெவலில் இருக்குது. மழை மட்டும் வராமல் இருந்தால் போதுங்க. இதே காற்று இருந்தால் கூட தெரியாது, மழை மட்டும் வராமல் இருந்தால் அப்படியே டக்குன்னு ஓடிடலாம். பிவிஎஃப் நம்ம நாக்பூரே வந்துட்டோங்க. அந்த ஹோட்டல்லேருந்து சாப்பிட்டுட்டு கிளம்பி அப்படி அப்படின்னு ஜாலியாக வந்துட்டோம். வர வழியில் பார்த்தீங்கன்னா சரியான சேடான ஒரு விஷயங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் அந்த பேக் ஒன்று நேற்று கூட நான் மிஸ் பண்ணேன் பார்த்தீங்களா. மேலே வச்சுருந்து மேலே கயிறு போடாமல் விட்டு அது கீழே விழுந்து ரிட்டர்ன் போயிட்டு வந்துடலங்க, என்னோடய ரெயின் கோட்டு. ஸோ அந்த ரெயின் கோட் பார்த்தீங்கன்னா நான் இதுக்கும் கயிறு போட்டு தான் வச்சுருந்தேன். ஆனால் என்னாச்சுன்னு தெரிலங்க, எங்கேயோ கீழே விழுந்துருச்சு. பட் ஒரு லாரி டிரைவர் வந்து கீழே விழுந்துருச்சு போங்க அப்படின்னாரு. ஆனால் நான் ரிட்டர்ன் போய் ரொம்ப தூரம் நான் போய் பார்த்தேன். ஒரு 20 கிலோமீட்டர் கூட நான் ரிவர்ஸ் போய் பார்த்தேங்க. 20-25 கிலோமீட்டர் போய் பார்த்தேன். பட் ஆனால் என்னோடய பேக்கு கிடைக்கவே இல்லைங்க. ஆனால் அதனாலேயே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1 ஹவர் 1.5 ஹவருக்கு மேலே நான் அங்கேயே தேடியே டைம் வந்து நல்லாவே வேஸ்ட் பண்ணிட்டேன். நம்ம இப்போ தான் பார்த்திங்கன்னா நாக்பூரே வந்து. ஸோ எனக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னே ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குங்க. ஸோ நாக்பூருக்கு அடுத்து எந்த ஊரில் வந்து ஹோட்டல்ஸ் அண்ட் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு தெரில. அண்ட் அதுக்கெல்லாம் முன்னாடி நீங்கள் பாருங்கள், உங்கள்கிட்ட பேச பேசவே இப்போ லைட்டாக மலைசார லைட்டாக அடிக்குதுங்க. அந்த ரெயின் கோ எங்கே பெரிய மழை பிடிக்க போகுதுன்னு தெரில. ஆக்ரா தாண்டி நல்ல மழைன்னு சொல்லி எல்லோரும் சொன்னாங்க. ஆனால் இங்கே வேறு இப்போ நம்ம ரெயின் கோட்டை தொலைச்சிட்ருக்கோம். கம்மு நாக்பூரில் ஸ்டே பண்ணி காலையில் ரெயின் கோட் ஒன்று பை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரைடை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வச்சுருக்கேங்க. ஸோ அதுதான் நான் யோசிச்சிருக்கேன். பிவிஎஃப் இப்போதைக்கு நம்ம நாக்பூரோட அவுட்ரு வந்துட்டோம். இன்னொரு 10 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா உள்ளே போயிடுவோம், அந்த சிட்டிக்குள்ளே போயிடலாம். அதனால் நம்ம நாக்பூரில் ரூம் எடுக்கிறோமா இல்லை கொஞ்சம் அவுட்டரில் ஸ்டே பண்ணுறோமா அப்படிங்கிறத யோசிச்சுட்டு அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணலாம் பிவிஎஃப். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா 6:30 ஆச்சு. இன்றைக்கி இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4455 ஓடி இருக்குது. இது நம்ம வண்டி நிப்பாட்டுறப்ப எவ்வளோ அப்படிங்கிறது தெரில. ஸோ நிப்பாட்டி நம்ம கண்டினியூ பண்ணலாம் பிவிஎஃப். இப்போதைக்கு ஒரே சேடு, என்னால் டக்குன்னு ரெயின் கோட் தொலைஞ்சிருச்சா. இது வரைக்கும் நான் அதை போடவே இல்லைங்க. என்னால் ஏற்றுக்க முடியாத விஷயம் என்னென்னா, நான் அதை வந்து ஒருக்கா கூட யூஸ் பண்ணவே இல்லைங்க. அதை நான் அமேசான்காரங்கிட்ட வாங்கி அப்படியே வச்சுருந்தேன். வர வழியில் சிறுசா அங்கங்கே ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்கு மழை வருதுனால நானும் அதை டக்குன்னு பாசிங்கில் ஒரு மாதிரி டக்குன்னு தாண்டி தாண்டி வந்துட்டு அதை ஒரு காட்டி கூட போட்டே பார்க்கலங்க. அப்படியே காணாமல் போயிடுச்சு. அதனால் அதுதாங்க ஏற்றுக்கவே முடியல. ஒருக்கா கூட போடவே இல்லையே, அப்படியே போயிருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு மாறி ஆயிடுச்சுங்க. புது ரெயின் கோட்டுங்க அப்படியே போயிடுச்சு. சரி, கொஞ்சம் நேரம் அந்த டிப்ரெஷனில் தான் பிளாக் எடுக்காமல் நான் அப்படியே ரொம்ப நேரமாக வந்துட்டு இருந்தேன். சரி ஓகே, இருட்ட போது இதுக்கப்புறம் விட்டால் பிளாக் எடுக்க முடியாதுன்னு சொல்லி தான் பிவிஎஃப் நான் இப்போ அப்படியே மறுபடி பிளாக் ஸ்டார்ட் பண்ணேன். நான் போயிட்டு ரூம் கிட்டே போய் ஏதாச்சும் ரூம் எங்காச்சும் எடுத்துகிட்டு, ஏன்னா இங்கேயும் பாருங்கள் மழை தான் வருது. ஸோ நான் அவுட் சைட் ஸ்டே பண்ணுறதுங்கிறது எனக்கு தெரிஞ்சு இந்த ரயிலில் வந்து பாசிபிள் ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ வெயில் காலம்னா கூட ஜாலியாக ஸ்டே பண்ணிக்கலாம் காஷ் பெட்ரோல் பங்க்கில். இப்போ என்னடானா இவ்வளோ மழை பெய்யுது, நம்ம கேம்ப் வரல. இதே சாம்ப்ரோ வந்துட்டு டெல்லி வந்துட்டுருக்கேன்னு சொல்லி சொல்லிட்டாருங்க. கம்பல்சரியாக அவங்க வராங்க. ஸோ டெல்லியிலேருந்து அவங்க நம்ம கூட ஜாயின் பண்ணிடுவாங்க. அப்போ டெல்லி போயிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம ஹோட்டல் எடுக்கணுங்கிற நீடு எடுக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க கேம்ப் கொண்டு வராங்க, அந்த கேம்பில் ஸ்டே பண்ணிக்கலாம். ஸ்லீப்பிங் பேக் இருக்குது, மழை வந்தாலும் பிரச்சனை இல்லைங்க. இப்போதைக்கு நம்ம எங்காச்சும் ஸ்டே பண்ணி தான் ஆகணும். இருந்தாலும் எனக்கு மனசு சுத்தமாக கேட்கலங்க.
டைம் வேற ஆச்சு, என்னோட ரெயின் கோட் வேற தொலைஞ்சிருச்சு. ரொம்ப ஒரு மாதிரி மனசு உறுத்துதுங்க, ரொம்ப அநியாயமாக வேஸ்ட்டாக போயிடுச்சுன்னு. 945 சம்திங் அமேசானில் வாங்கினது, அப்படியே போயிடுச்சு. சார் சுத்தமாக மனசே கேட்கலங்க. சரி விடுங்க பி, நம்ம அப்படியே போயிட்டு எங்காச்சும் ஒரு நல்ல பக்கம் ஸ்டே ஆகிட்டு அப்படியே பிளாக் கண்டினியூ பண்ணுறங்க. இல்லை சிட்டிக்குள்ளே போயிட்டேனாலும் பிளாக் அப்படியே கண்டினியூ பண்ணலாங்க. ஸோ வாங்க அப்படியே வீடியோ பார்ப்போம். ஹாய் பிவிஎஃப். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நான் இங்கே ஒரு ஓயோ ஹோட்டல் ஒன்று இருந்துச்சுங்க, ஆன்லைனில் பார்த்தேன். ஜஸ்ட்டு 550 தான், ஐ மீன் ஜஸ்ட்டு 550 சொல்ல முடியாது, இப்போ இருக்க நம்ம பட்ஜெட்டுக்கு ஆல்ரெடி பட்ஜெட் எகிரிட்டு போயிட்டுருக்குதுங்க. 550 போட்டிருந்தாங்க ரூம்ஸ்க்கு. நான் ஹைவேஸில் நாக்பூர் தாண்டிட்டோங்க. நாக்பூர் தாண்டி ஒரு ஹைவேயில் பார்த்தீங்கன்னா, நாக்பூர் தாண்டி ஒரு 20 கிலோமீட்டர் தாண்டியிருப்போங்க. ஏன்னா நாக்பூர் வந்து நம்ம எப்போவோ தாண்டதாக சொல்லியிருந்து கடைசியில் ரெயின் கோட் மிஸ் ஆகி அதையே தேடி திரும்ப ஒரு 30 கிலோமீட்டர் போய் அந்த அதில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் திரும்ப நாக்பூர் வந்து அதோடய அவுட்ரு வந்து இப்போ நம்ம அதோடய அவுட்ரில் நான் சர்ச் பண்ணேன் என்ன ஹோட்டலுக்குன்னு. ஸோ நான் சர்ச் பண்ண இடத்துலேருந்து ஜஸ்ட் ஒரு 200 மீட்டர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. சரி 515 போட்டிருந்தாங்க, ஓகே கன்வீனியன்ட்டாக இருக்கும் போல், நம்ம நேற்று ஸ்டே பண்ண இந்த ஹோட்டலை விட கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக இருக்குது நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட இந்த ஓயோ ஹோட்டல் வந்துட்டு செம்மையாக இருக்குங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு இதோட வியூ காட்டுற பாருங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்ட்ராய்ட் டிவி, மேலே அதோட டிசைன் பாருங்களேன், வேறு லெவலில் வச்சுருக்காங்க. ஏசி, இந்த மிரர் கிளாஸ் வேறு லெவலில் வச்சுருக்காங்க. இங்கே பெட்டு எல்லாமே சூப்பராக இருக்குது. ப்ளஸ் இது இல்லாமல் பால்கனி வேறு வச்சுருக்காங்க. ஸோ இங்கேருந்து வெளியே காற்று சிலு சிலுன்னு வாங்குறக்கு பால்கனியும் வச்சுருக்காங்க. உள்ளே வந்துட்டோம். ஸோ சூப்பராக இருக்குங்க. வித்து ஏசி வச்சுருக்காங்க, ஏசி சுவிட்சை போட்டுவிட்டுருவோம். ஏசி ஆன் ஆகட்டும். எப்படி சொல்கிற, சூப்பராக இருந்துச்சுங்க. இன்றைக்கி வந்து ரைடு உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. எனக்கு நேற்று பிளாக் விட தேர்ட் டே பிளாக் ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் ஆனால் செம்ம டிப்ரெஷன் என் ரெயின் கோட் தொலைஞ்சதில் என்னால். ஏன்னா அதனால் அந்த ரெயின் கோட் தொலைஞ்சனால பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு 200 கிலோமீட்டர்ஸே தள்ளி போயிருப்போங்க. அந்த 200 கிலோமீட்டர்ஸும் தள்ளி போக முடியாமல் ரெயின் கோட்டும் திரும்ப கிடைக்காம செம்ம டிப்ரெஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இன்னத்த பிளாக் வந்துட்டு இதோட என் பண்ணிக்கலாங்க. அண்ட் இப்போ நம்ம நாக்பூர் தாண்டிட்டோம். நாளைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 800 கிலோமீட்டர்ஸில் ஆக்ரா இருக்குது. நாளைக்கு ஏர்லி மார்னிங் கிளம்புனா ஈவினிங்குள்ளே ஆக்ரா போயிடலாங்க. அப்படி தான் நான் யோசிச்சு வச்சுருக்கேன். ஆக்ரா போக முடியுமான்னு தெரில, ஆனால் நான் ஆக்ரா போகலாங்கிறதா என் பிளானாக இப்போ சொல்கிறவங்க கிட்டே. ஸோ பார்ப்போங்க நாளைக்கு என்ன ஆகுதுன்னு. ஸோ இதோட வீடியோ என் பண்ணிப்போம். பிவிஎஃப்ஐ நம்ம தனியாக தான் இருக்கோம். என்ன சொல்ல, கூட ஒரு கம்பெனி இல்லாதனால இப்படி ஹோட்டல்ஸை எடுத்து நிறைய எக்ஸ்பென்ஸ் அதிகமாகிட்டு இருக்குங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தாங்கன்னா இந்நேரம் இந்த பிரச்சனை இருக்காது. டென்ட்லேயே ஸ்டே பண்ணி பெட்ரோல் பங்க் எங்கேயாச்சும் நல்ல பக்கம் டென்ட்டை போட்டிருக்கலாம். இருந்தாலும் சரி ஓகே, நமக்கு என்ன நடக்குதுன்னு நம்மளாலே தெரில. சரி பார்த்துக்கலாம் பிவிஎஃப். இது வரைக்கும் என்ன சொல்ல, ஓகே விடுங்க. நம்ம இந்த வீடியோ வின் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நல்லா பேசுவோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக யாராச்சும் வந்திருந்தீங்கனாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ எல்லாேருக்கும் பை கைஸ்.